மார்க்கத்திற்காக வேண்டி 1986 பாடுபட்ட சகோதரிகள், அந்த பாடுபட்ட சகோதரிகள் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி ஒரே வீதியில் இறங்கி போஸ்டை ஒட்டினார்கள், துண்டு பிரசுரம் கொடுத்தார்கள், தெருமுனை பிரச்சாரங்களை செய்தார்கள், மாநாடு நடத்தினார்கள், குரான் வகுப்பு நடத்தினார்கள், இஜித்திமா நடத்தினார்கள், பள்ளியில் இருந்து துரத்தி அடிக்கப்படும் பொழுது ஒன்றாக பாதிக்கப்பட்டார்கள். இப்படி மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள். அமைப்புகள் இரண்டானது, தலைவர்கள் உண்டானார்கள். இரண்டு பேரும் ஒவ்வொரு ஆள் ஒரு அமைப்பு, இன்னொரு ஆள் இன்னொரு தலைவர். குடும்பத்தில் அண்ணன் தம்பி பேசாமல் இருக்கிற குடும்பம் உண்டுமா இல்லையா? ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் பேசாமல் இருக்கிற குடும்பம் உண்டுமா இல்லையா? கண்டிப்பாக உண்டு, வேதனையோடு சொல்கிறேன். அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த அமைப்பை சார்ந்தவர்களோ இந்த தலைவர்களோ மறுமை நாளில் நம்மை நிச்சயமாக சொர்க்கம் அழைத்து செல்ல உத்தரவாதமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் தான் நம்முடைய மறுமைக்கு நாம் தான் பொறுப்பு. நான் தான் என்னுடைய விவாதத்திற்கு பொறுப்பு. நான் தான் என்னுடைய நடவடிக்கைக்கு பொறுப்பு. அல்லாஹ் கேட்பானே, மறுமை நாளில் இந்த அடியானை எதற்காக வேண்டி பகைத்தாய், இந்த அடியானை எதற்காக வேண்டி நோவினை செய்தாய், இவன் உன்னோடு நண்பனாக இருந்தானே இவனை எதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சதித்திட்டம் தீட்டினாய், இந்த நண்பனோடு நீ கொள்கைக்காக வேண்டி உறவு வைத்து நீ நண்பர்களாக வாழ்ந்தீர்களே, இந்த நண்பனை எதற்காக வேண்டி மானபங்கப்படுத்தினாய் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அமைப்புடைய தலைவர் சொன்னார், நான் செய்தேன், அமைப்பு இரண்டானது எனக்கு பிடிக்கவில்லை, நான் செய்தேன் என்றால் அல்லாஹ் உங்களை மறுமையில் விடுவானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனத்தில் இதற்கு என்ன பதிலை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அப்படியானால் அந்த சோர்களே, சத்தியத்தை பிற மக்கள் மத்தியில இன்றைக்கு சொல்ல முடியாத நிலைமை, குடும்பத்திலே சொல்ல முடியாத நிலைமை, அண்டை வீட்டுக்காரத்திலே சொல்ல முடியாத நன்மை நிலைமை, வாடிக்கையாளரத்திலே சொல்ல முடியாத நிலைமை, வீதியிலே இறங்கி சொல்ல முடியாத நிலைமை. என்ன காரணம்? அசத்தியத்திலே இருக்கிற மக்கள் சொல்றாங்க, முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துங்கள், முதல்ல உங்களை நீங்களே முதலை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் தகராறு, அடிதடி, வெட்டுக்குத்து, காழ்ப்புணர்வு, குரோதம், விமர்சனம் செய்கிற மனோப்பாங்கு, இவைகளை எல்லாம் முதலில் சரி செய்து விட்டு பிறகு நீங்கள் சத்தியத்தை சொல்ல வாருங்கள் என்று அழைப்பு பணியே தடைபடுகிற அளவுக்கு நாமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோமே, நியாயமாயுது? நமக்கா அரசனுடைய நிழல் மறுமை நாளிலே? யாருக்கு அரசனுடைய நிழல்? அல்லாவுக்காக வேண்டியே ஒரு அடியானை நேசித்து, அல்லாவுக்காக வேண்டியே ஒரு அடியானை வெறுத்து ஒதுக்கிறானே, அவனுக்குத்தான் அரசனுடைய நிழல். எத்துணை அமைப்பு உருவானாலும் சரி, எந்த தலைவர்கள் உருவானாலும் சரி, எந்த தலைவர் எனக்கு கட்டளையிட்டாலும் சரி, எனக்கு என்னுடைய கொள்கை சகோதரன் என்றால் அந்த உறவு முறையை பாதுகாக்க நான் பாடுபட வேண்டுமா, அழிக்க நான் பாடுபட வேண்டுமா? சகோதரர்களே, எதற்காக வேண்டி நான் பாடுபட வேண்டும்? இன்றைக்கு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அதை அழிப்பதற்கு பாடுபடுகிறார்களே தவிர அதை வலுப்படுத்த பாடுபடுகிறார்களா என்றால் இல்லை என்ற கசப்பான உண்மையை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 8வது அத்தியாயத்தில் 72வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சுபஹானல்லாஹ். எல்லோரும் இந்த வசனங்களை சொல்லுவார்கள். முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்களெல்லாம் உற்ற நண்பர்கள் என்று சொல்கிறான், நெருக்கமானவர்கள் என்று சொல்கிறான். அப்படி அந்த சமூக மக்கள் வாழ்ந்தார்களா இல்லையா? அப்படி அந்த சமூக மக்கள் வாழ்ந்து நமக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தார்களா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله والذين آووا ونصروا أولئك بعضهم أولياء بعض. நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு ஊரை விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அவர்களும் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் அதற்கு வாரி வாரி கொடுத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்களே அவர்களும் உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட நட்பு ஒரு காலத்திலே நம்மிடத்திலே இருந்ததா இல்லையா சோர்களே? நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நட்பு அதே அளவுக்கு இல்லாவிட்டாலும், சொத்தில் பாதியை கொடுக்காவிட்டாலும், அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு ஓடோடி சென்று ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனோப்பாங்கு ஒரு கட்டத்திலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவர் யார்? அவர் அந்த தலைவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர், அவருக்கு அப்படித்தான் வேண்டும். சந்தோஷம் அடைகிற அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கிற காலம் போய், பாதிப்பு ஏற்படும் பொழுது சந்தோஷப்படுகிற அளவுக்கு அவர் நிராசை அடைந்தாலோ, விரக்தி அடைந்தாலோ, மனசஞ்சலுக்கு ஆளானாலோ, மன உளைச்சலுக்கு ஆனாலோ, அவரோ அவருடைய குடும்பமோ தன்மானத்தை இழந்து நடந்தாலோ, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலோ, அவர் ஏதாவது கொள்ளை நோய்க்கு ஆட்பட்டாலோ, அவருடைய இறப்பு செய்தி கேட்டால் கூட சந்தோஷப்படுகிற அளவுக்கு நம்முடைய மனநிலை மாறிவிட்டது என்றால் நமக்கு அரசுடைய நிழல்? யாருக்கு அரசுடைய நிழல்?
அல்லாவுக்காக வேண்டியே தன்னை நேசித்து அல்லாவுக்காக வேண்டியே தன்னை வெறுத்து ஒதுக்குகின்றானே அவனுக்குத்தான் அரசுடைய நிழல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நட்பு என்பது மிக மிக அவசியமானது. அந்த நட்பு கொள்கை சம்பந்தப்பட்ட நட்பாக இருக்க வேண்டுமே தவிர உலக ஆதாயத்தோடு தொடர்புடைய நட்பாக இருக்கக்கூடாது. அந்த நட்பு யாரோடு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். பாருங்கள், 5வது அத்தியாயத்தில் 55வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நிச்சயமாக உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் இறை நம்பிக்கை யார் வைக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய நண்பர்கள். யார் தொழுகையாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுடைய நண்பர்கள். யார் கணக்கு பார்த்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜகாத்து கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நட்பு என்பது யாருக்காக வைக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி வைக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நட்பு நான் வைக்கிறேன் என்றால் எந்த அடிப்படை? என்னுடைய நண்பனிடத்திலே ஐங்கால தொழுகை இருக்க வேண்டும். என்னுடைய நண்பனிடத்திலே நோன்பு காலங்களில் நோன்பு நோக்கிற மனோபாவம் இருந்தாக வேண்டும். என்னுடைய நண்பனிடத்திலே வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுக்கிற மனப்பக்குவம் இருந்தாக வேண்டும். என்னுடைய நண்பனிடத்திலே வசதி இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்கிற ஒரு ஆஜியாக அவர் இருந்தாக வேண்டும். என்னுடைய நண்பன் எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒரு நண்பனாக இருந்தால் தான் நான் அவரோடு நட்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி தொழுகைக்கு அழைக்கும் பொழுது கேலி செய்வது, கிண்டல் செய்வது, மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது நக்கல் அடிப்பது, சிரிப்பது, மார்க்கத்தை விளையாட்டாக எடுப்பது, இப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு உண்டுமா இல்லையா? உண்டு. நிறைய நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் உண்டு. அவர்களோடு நட்பு வைப்பதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? அதே 5வது அத்தியாயத்தின் 57வது வசனம், யார் உங்களுடைய மார்க்கத்தை விளையாட்டாக, யார் உங்களுடைய மார்க்கத்தை பரிகாசமாக, யார் உங்களுடைய மார்க்கத்தை கேலியாக கிண்டலம் செய்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வே பிரிக்கிறான். பாருங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் என்றால் அல்லாஹ்வுடைய அவனால் ஏவப்பட்ட சட்டதிட்டங்களை பின்பற்றி யார் நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும். யார் தொழுகையை புறக்கணித்து கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாட்டை ஏறெடுத்தும் பார்க்காமல் புறக்கணித்து பெரும் பாவங்களை சாதாரணமாக தன்னுடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நமக்கு நண்பர்கள் அல்ல. அதை அல்லாஹ் 5வது அத்தியாயத்தின் 57இல் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? விளையாட்டாக மார்க்கத்தை எடுக்கிறார்கள், தொலவா என்று அழைக்கும் பொழுது கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். மார்க்கத்தை பற்றி பேசினாலே அவர்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கிறது. குரானை பற்றி பேசினாலோ அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையை பற்றி பேசினாலோ கிண்டல் செய்வது கேலி செய்வதுமாக இருக்கிறதே, அவர்களோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறான். 60வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு யார் விரோதியாக இருக்கிறார்களோ, உங்களுக்கும் யார் விரோதியாக இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் ஒரு காலம் நண்பர்கள் நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். யார் சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய விரோதி உங்களுடைய விரோதி, அல்லாஹ்வுடைய தூதருடைய விரோதி உங்களுக்கு விரோதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விரோதி தூதருடைய விரோதி உங்களுக்கு எப்படி நண்பனாக முடியும்? அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்ததாக ஆகாது. அது அந்த அன்பு என்பது நிலைக்காது. அந்த அன்பினுடைய உள்ளத்தில் ஒரு இணைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக ஏற்படுத்தவே மாட்டான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 58வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹுவை நம்பி மறுமையை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களோடு ஒருபோதும் நட்பு வைக்க மாட்டார்கள். யார் சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் அன்பார்ந்த சோதர்களே, நிறைய தத்துவங்கள் பேசுவார்கள் அகராதி படைத்தவர்கள், நிறைய தத்துவங்கள் பேசுவார்கள். எப்படி? சமூகத்தில் ஒற்றுமை தான் முக்கியம், நட்பு தான் முக்கியம். இப்ப பித்ரத்து, மிகப்பெரிய பித்ரத்துவோடு ஒரு திருமணம் நடக்கிறது, ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்ளுங்களேன், மிகப்பெரிய பித்ரத்துவோடு ஒரு திருமணம் நடக்கிறது. வரதட்சணைக்கு கையும் இல்லை கணக்கும் இல்லை. பேண்டு வாத்தியங்கள், இசை கச்சேரிகள், பித்ரத்து என்றால் ஒட்டுமொத்த பித்ரத்தையும் குத்தகைக்கு எடுத்து ஒரு திருமணம் நடத்தப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் நமக்கு நெருக்கமான நண்பர், திருமணத்திற்கு அழைக்கிறார். தத்துவம் பேசுகிறவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நட்பை முறிக்க கூடாது, 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக நம்மை ஏற்றுகிறான், உறவு முறை தேவை, ஒற்றுமை தேவை, நட்பு தேவை என்று சொல்லி அந்த திருமணத்திற்கு போங்கள், அந்த திருமணத்திலே பங்கெடுங்கள், இல்லை என்றால் நண்பன் பகைவனாகி விடுவான், நட்பு முறிந்து விடும் என்றெல்லாம் தத்துவம் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அனுமதி கொடுக்கிறானா?
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அனுமதி வழங்குகிறானா? பெத்த தாய்க்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சட்டம் சொல்கிறான் தெரியுமா? நண்பர்களை விட்டு விடுங்கள். பெத்த தாய் அல்லாஹ் சொல்கிறான், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உம்மை பெற்றெடுத்திருக்கிறான், ஆகவே அவளுக்கு இனி பணிவிடை செய், அவளை உதாசீனப்படுத்தி விடாதே, தாயினுடைய காலடியில் சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த தாய் மார்க்கத்திற்கு புறம்பாக உன்னை நடக்க தூண்டினால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவளுக்கு கட்டுப்படாதே என்று சொல்கிறான். தாய்க்கு அல்லாஹ் சட்டம் சொல்கிறான். ஆனால் நமக்கு மத்தியில் அகராதி பேசுகிறவர்கள் என்ன சொல்வார்கள், நண்பன் வித்தியாசமான காரியத்திற்கு அழைத்தாலோ, நண்பன் உலகத்தில் இருக்கிற ஏதாவது தீமைக்கு அழைத்தாலோ அவனோடு சேர்ந்து நாம் செல்ல முடியுமா? அப்படி செய்தால் மறுமையிலே அந்த நண்பன் எப்படிப்பட்ட